ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜஸ்விகா மீடியா. ஆண்டி இன்னைக்கு சாரி பூனா பண்ணி லைஃப் ஸ்டைல் ஆண்டி ஆண்டி இன்னைக்கு வந்து நாங்கள் ஊருக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து எங்கள் ஊர் கோவில் திருவிழா அளவுக்கு வந்திருக்கோம். அண்ட் வந்து ஊருக்கு வரதுக்கு முன்னாடி ட்ரெயின் ஏறதுக்கு முன்னாடி லைட்டாக பசிச்சா, அதனால செங்கல்பட்டுலேயே நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ட்ரெயின் ஏறணும். ஸோ இப்போ வந்து ஃபுல் மீல்ஸ் இதோ இங்கே இருக்கு. மீல் ராசம வீட்டுக்கு வந்தாச்சு. ராசம வீடு எங்க இருக்கு பாரு. தேங்க்ஸ் பூவி, அவன வந்து நடக்க விட்டு கூட்டி வந்து பாயா ஜஸ்வி பாருங்க, ராசம் சொல்லிட்டு ஓடுறான். தம்பி வணக்கம், பாட்டா நல்ல நல்ல பாட்டா போடுங்க. சவுண்ட கூப்பிடு, இன்னும் சவுண்ட கூப்பிடு. ராசமா கொம்ப ஆயிட்டு வந்துருக்கா. ராசமா ராசமான்ட்டு சூடி வீடு போ வீடா. இது ஏன் வீடு, வெளியே போடி. ஏன் வீடு, ஏன் வீடு, இல்ல இல்ல இது ஏன் வீடு, வெளியே போ. இங்க பாருங்க ராசமா வந்து நெருப்பு. எங்களோட வீட்டில் கேஸுக்கு நெருப்பு வந்துருச்சுங்க. ரஷ்மி குடி பாருங்க, ராசமா கட்டின பூ வச்சிருக்கான். இது எங்கள் வீட்டில் பூத்த பூ. ரஷ்மி பூ பூ காமி, பூ வச்ச பொண்ணு தான் ரஷ்மி குட்டி. அது வெளியில் போவா? சரி நான் போகிறேன் பாய். இல்லை நான் போகிறேன் பாய், நான் போகிறப்ப வர முடியல. திட்டுறா திட்டுறா, நான் போகிறேன் நான் போகிறேன். ரஷ்மி பார்த்தீங்களா எப்படி இருக்கானு, எப்படி இருக்கா பாருங்க. அந்த பிள்ளை வெயில போ அப்படின்னு சொன்னா அது வந்து வா உள்ள வா. இன்னும் மாட்டியா, நாங்களாம் உள்ள போய் இது பார்க்க போறோம். இனிமேல் இருக்கு வந்துரு. ஜெஷ்யூர் ஜெஷ்யூர், உங்க குடமா இது? யார் குடம் அது? இது யார் யார் குடம்? ஐயோ கோவத்துல பாருங்களே. வெளியே போடி, வெளியே போடி நாய். வீட்டு வளர்க்கல, வெளியே போடி. என் வீட்டு வேலைக்கார நாய் நீ. வெளியே போடி, வெளியே போடி நீ. பால்காரி 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 ஜஷி பால்காரி பால்கியா நைட்டுக்கு தான் இருக்கேன். இங்கே வாங்க, இங்கே வந்து நெருப்பு பட்டுருச்சுங்க பாப்போம். என்ன மாமாச்சு எப்படி அதுமா வரும்? ஓகே எங்க வீடு சின்ன கால வராது. சின்ன குட்டி வா வா ரே வா வினாத்தே, வா ரே வா. வந்துட்டான் பாருங்க, எப்படி வரா அப்புறம் கால் சாச்சு மணி 9:00 வண்டியாடா. எங்க கூட வந்து வினோத்தையும் கூட்டி வந்திருக்கான், வந்து குளிச்சுட்டு இருக்கான். அண்ட் வந்து மாமா வந்து இங்கே இருக்காரு. இப்போ நாங்கள் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எங்க ஊர்ல வந்து எங்க சொந்தக்காங்களுக்கு போய் சொல்ல போறோம் திருவிழாக்கு. சொல்லி முடிச்சுட்டு நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து எங்க ஊர்ல வந்து காப்பு கட்டு தண்ணி தீர்வேன். ஸோ நான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு அதெல்லாம் வந்து காட்டுறேன். எங்க ஊர்ல எப்படி தண்ணி தீர்வு பண்ணுவாங்க, எப்படி வந்து காப்பு கட்டுவாங்க, கரகம் தூக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வலிக்கு வாய் வலிக்கு ராசமா, ராசமாக்கு வாய் வலிக்குதாங்க. பேசினா கொஞ்சம் தான் பேசினா வேலையை போற ராசமா ஒழுங்கா. சரி மாமா வேசி கட்டிங்க மாமா போற கோழி குஞ்சு கலர் கோழி குஞ்சு வந்துச்சா கடையில, அந்த வித்துட்டு போனாங்களா ரோட்ல. சோ அதனால ஜஸ்வி குட்டிக்கு வந்து கலர் கோழி குஞ்சு வாங்கி தர போறேன். கோழி குஞ்சு வாங்க போறோம். கோழி சிரிப்பை பாருங்க, அவளோட ரியாக்ஷனை பாருங்க. நான் ரொம்ப நாள் நல்லா இருக்க மாதிரி கோழி குஞ்சாங்கண்ணா. சீக்கிரம் சீக்கிரம் தேவையில்லை, இல்லை அதான் இங்கே தான் கொடுத்தீங்க. ஆனால் எங்கள் வீடு தான் இருக்குது. ஆனால் வந்து சீக்கிரம் வரும்மா. ஆறு வாங்கி ரெண்டு தானே பொழைச்சிருக்கு. ஆனால் பிங்க்ல ஒன்று கொடுங்க, எல்லோவில் ஒன்று கொடுங்க, அந்த இந்த கலரில் ஒன்று கொடுங்க. மூணு கலர்லாம் போதும்.
சம்மி உனக்கு ஆயிக்கோ பிடிச்சி வாங்க போய் தம்பி பூப்பிடுவாங்க. வேற கலர் இல்லையாண்ணா? வெள்ளை வேணாண்ணா, வெள்ளை வெள்ளை வேணாம், அந்த மூணு கலர் போதும். சரி நான் காசு வந்தேன். தண்ணி ஊற்றி சாமி கும்பிட்றாங்களா? பாப்பா சொல்கிறாங்க போ, தண்ணி திருவிழா தெரியுமாங்க சுத்தமாக இருக்கும். கோவில் வந்து காப்பு கட்ட போகிறாங்கல்ல, அதனால வந்து சுத்தமாக இருக்கிறதுக்காக தண்ணி வந்து தீருவாங்க. கண்ணமூடு கண்ணமூடு பார்க்குறேன் பார்க்குறேன். இப்போ வந்து நான் வந்து சேலை கட்டிட்டேன், ஏன்னா வந்து சுடிதார் போட்டு வந்து இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சாரி வந்து இப்போ வந்து கட்டிட்டேன். ஸோ இப்போ சாரி கட்டிட்டு போய் தண்ணி தெருக்க போகிறோம். ஸோ தண்ணி தெருவு பண்ணுறதுக்காக வந்து மைக்கில் வந்து அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க, வீட்டுக்கு ஒரு லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் ரெண்டு பேரும் வந்து வரணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஊர்லேருந்து நான் எத்தனை வந்திருக்கேன், நான் நைட் தான் வந்தேன், அதனால் வந்து காலையில் யாருமே பார்க்க முடியல ஊரில் யாருமே. நைட்டு மேலே கொஞ்சம் லேட்டாக வந்தனால, 9-10 மணிக்கு வந்தனால. ஸோ எல்லாத்தையும் வந்து மீட் பண்ணி வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். பேசி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஜென்ட்ஸ்லாம் வந்து தலை குளிச்சுடுவாங்க, அதை தலை தண்ணி ஊற்றிடுவாங்க. அப்புறம் வந்து லேடிஸ் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து தலையில் அப்படியே முங்கு முங்கிட்டு வருவாங்கன்னு சொல்லுவாங்களே, மூணு முங்கு முங்கிட்டு எந்திரிச்சு வந்துடுவாங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 3-4 வாட்டி குளிப்பாங்க. நான் உங்களுக்கு ஒன் பை ஒன் அப்படியே வீடியோ ஃபுல்லாக பார்க்கும், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ தலையில் வந்து நல்லா முங்கிட்டு இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்ன இந்த குழி மாதிரி நோண்டி வச்சுருப்பாங்க, ஒரு 100 குழிக்கு நோண்டி வச்சுருப்பாங்க மண்ணிலே, குட்டி குட்டி குழியாக. அந்த குழியில் நாங்கள் வந்து குனிஞ்சு குனிஞ்சு குழியை தொட்டு 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 கும்பிட்டுட்டே போகணும். அந்த மாதிரி கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5-6 ரவுண்டு வரணும். அந்த ஃபஸ்ட்டு ஜென்ஸ் வந்து ரவுண்டு வரப்போ லேடிஸ் வந்து வெயிட் பண்ணணும், அப்புறம் லேடிஸ் வருவாங்க. ஜென்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் லேடிஸ் வந்து பண்ணணும். ஸோ இப்போ வந்து மாமா ப்ளஸ் வந்து சொந்தக்காரங்க எல்லாம் பண்ணிகிட்ருக்கான், பெரியம்மா பெரியப்பா அத்தை மாமா சித்தி சித்தப்பான்னு சொல்கிற மாதிரி எல்லா சொந்தக்காரம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஜெல ஜென்ஸ் மட்டும் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அவங்க அடுத்த ஸ்டெப் போனதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி குழியாக தான் இருக்கும், சும்மா கையில் அப்படியே பறிச்சு விட்ருப்பாங்க குழி மண்ணில், அந்த குழியை தொட்டு 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 கும்பிட்டுட்டு அப்படியே வரிசையாக பொண்ணுமாமா போகிறாரு பாருங்க. அண்ட் வந்து லேடிஸாக இருந்தால் வந்து சாரி வியர் பண்ணியிருக்கணும், ஜென்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஷர்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேஷ்டி வந்து கட்டிக்கணும். அண்ட் இந்த மாதிரி வந்து ஒரு மெத்தட் வந்து யாரோட ஊரில் பண்ணுவீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் வந்து தெரிஞ்சு பண்ணலாம், அதனால தான் எங்கள் ஊரில் வந்து இது வந்து எப்போவுமே பண்ணுவாங்க. எனக்கு வந்து ஆக்சுவலாக புதுசு, நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்துட்டு கல்யாணம் பண்ண புதுசில் பார்த்தேன். அப்புறம் இடைப்பட்ட டைமில் வந்து கொண்டாடவே இல்லை, ஏன்னா வந்து கோவிட் டைம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணாங்க. ஸோ இப்போ தான் வந்து புது கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் புதுசாக சாமி திட்டு வைக்கிறாங்க இந்த வருஷம் தான். இப்போ லேடிஸு நான் தான் லாஸ்ட்டு, ஃபர்ஸ்ட் டைம் வந்து பண்ணுறேன்னா சாரியை பிடிக்கிறதா அந்த குழியில் வந்து தொட்டுக்கிட்டே போகிறதா அப்படின்னு தெரியல. அந்த முன்னாடி போகிறவங்க கூட நம்மளும் சேர்ந்து போயிட்டே வரணும். ஸோ வந்து நல்லா இருந்துச்சு, ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து சாமி கும்புறத்துக்கு முன்னாடி கோவிலில் வந்து காப்பு கட்டுறதுக்கு முன்னாடி கோவிலில் உள்ள ஆண் பெண் அனைவரும் வந்து சுத்தபத்தமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. காப்பு கட்டிட்டால் ஊரை விட்டு வெளியில் போகக்கூடாது, யார் வீட்லேயும் சாப்பாடு வாங்கி சாப்பிடக்கூடாது, அந்த சேஃப்டியாக வந்து சுத்தபத்தமாக இருக்கணும் அப்படின்றதுக்கு நம்மளை வந்து சுத்தப்படுத்துறதுக்காக மட்டுமே தனித்திரு வந்து பண்ணுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சளவுக்கு நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு யாருக்காவது தெரியும் உங்கள் ஊரில் ஏதாவது இந்த மாதிரி வந்து முறை இருக்குது அப்படின்னா எதனால் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக வந்து நாங்களாம் ஃபுல்லாக வந்து அந்த கொஞ்சம் மண்ணில் வந்து கை வச்சு தொட்டு 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 ஒரு ரவுண்ட் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்ம போய் குளிக்கணும், மறுபடியும் குளிச்சுட்டு மறுபடியும் அடுத்த ஒரு ப்ரொசீஜர் வந்து ஒன்று சாமி வந்து கும்பிடுவாங்க, சுத்தப்படுத்துறதுக்காக இன்னொரு ஒரு மெத்தட் வந்து பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, ஏன்னா லேடிஸ்லாம் சேர்ந்து நல்லா பேசிருச்சு ஒம்பிழ்த்துட்டு கலாய்ச்சிக்கிட்டு பண்ணும்போது அது வந்து ரொம்ப ஒரு செம்மையாக இருந்துச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, சூப்பராக இருந்துச்சு. அது வந்து நான் தூரமாக இருந்து போன வருஷம், அதாவது ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணி ஃபஸ்ட் இயர்லாம் ஃபஸ்ட் வருஷம்லாம் பார்த்திங்க அப்படின்னா தூரமாக இருந்து வீடியோ மட்டும் தான் எடுத்து, அந்தளவுக்கு எனக்கு அதில் பெரிய பெருசாக வந்து தெரியல எந்த அளவுக்கு ஜாலியாகும் தெரியல. பட் வந்து இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணி எல்லா திருவிழாவில் நடக்கிற எல்லா விஷயத்துலையும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக நானே வந்து சரி போக்கே, மாமியாக தான் எப்போ வருஷம் வருஷம் போவாங்க, இந்த வாட்டி நானே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே போனேன். ஆக்சுவலாக அந்த சாரி பார்த்திங்க அப்படின்னா எங்கள் மாமியாரோட சாரி, அவசரத்துக்கு வந்து எங்கிட்ட பூணும் சாரி எதுவுமே இல்லையா, எங்கிட்ட எல்லாம் பட்டுப்படவை தான் இருக்குமா சரின்னு சொல்லிட்டு அவசரத்துக்கு அவங்க சாரியை கட்டிட்டு நான் ஓடிட்டேன். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த குழிக்குள்ளே கை வச்சதுக்கப்புறம் மறுபடியும் போய் குளிச்சுட்டு ரிட்டன் வந்து இந்த மஸ்து சொல்லுவாங்க. சுற்றிக்கிட்டு இருக்கும் போது ஊர் கவுண்டர் வந்து சென்டரில் நின்று ஒரு பானையில் வந்து தண்ணி வச்சுருப்பாங்க, தண்ணியை உள்ளே என்ன வச்சுருப்பாங்க தெரியாது, தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு குச்சியில் வேப்பங்கொத்து வந்து நல்லா சுற்றி அந்த பானை தண்ணிக்குள்ளே விட்டு விட்டு அப்படியே எல்லாத்து மேலேயும் அப்படியே சரௌண்டிங் அப்படியே தெளித்து விடுவாங்க.
ஸோ அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப் இருக்குது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நெருப்பை வந்து தாண்டுறது. இந்த மாதிரி வந்து மூணு சுற்று சுற்றினதுக்கப்புறம் நெருப்பை வந்து அடுத்த ஸ்டெப்பில் வந்து தாண்டுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி மூணு சுற்று சுற்றிடுவாங்க. ஸோ இப்போயே பாருங்கள், உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜென்ஸ் வந்து எந்த ஒரு இது பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஜென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த லேடிஸ் பண்ணணும். அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு இதை வந்து ஸ்டெப் வந்து நான் வந்து ஷூட் பண்ண மாட்டேன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கீழே வந்து நூறு வாட்டி அப்படியே தொட்டு கும்பிடணும் குனிஞ்சிக்கிட்டு. அது மாதிரி வந்து அப்புறம் வடக்கால நூறு வாட்டி, தெற்கால அண்ட் கிழக்காலன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நூறு வாட்டி தொட்டு கும்பிடணும். அண்ட் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ஊர் கவுண்டர் காலில் விழுந்து, அதாவது ஊர் தலைவர் காலில் விழுந்து தொட்டு கும்பிட்டு தின்னூர் வாங்கிட்டு பிரசாதமாக பால் கொடுப்பாங்க. அந்த பாலை குடிச்சிட்டு தலையில் வந்து நம்ம வந்து தெளிச்சு விட்டுக்கணும். அண்ட் ஃபைனலாக நாங்கள் வந்து தண்ணி தீர்வை முடித்தாச்சு. அண்ட் தண்ணி தீர்த்துட்டு இப்போ வந்து போய் குளிக்கக்கூடாது, நம்ம அப்படியே வந்து குளிக்கக்கூடாது, போயிட்டு வந்து ட்ரெஸ் வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம், பட் வந்து குளிக்கக்கூடாது. ஈவினிங் வந்து காப்பு கட்டி கரகம் பறிப்பாங்கள்ல, அது வந்து காப்பு கட்டி கரகம் கரகம் பறிக்கிறதுல கரகம் எடுத்துக்கிட்டு வருவாங்க. அங்கே ஒரு கிணறு கேணி ஒன்று இருக்குது, அந்த கேணியில் காப்பு கட்டி கிணறு தூக்கிட்டு வருவாங்க. நான் வந்து நல்லா இருந்துச்சு, நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு நான் கல்யாணம் பண்ண மொதல் வருஷமும் தனித்திருவை பண்ணாங்க, நான் சும்மா பார்த்தேன் அவ்வளோதான், பட் வந்து கலந்துக்கல. இந்த வாட்டி வந்து ஒரு ஆசை கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் சுடுவார் போடுதுன்னா ஓடி போய் சாரியை மாற்றி வச்சுனாங்க, மைக்கில் அலோன்ஸ் பண்ணாங்க, சாரி சேஞ்ச் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி. சரி, சாயிதாரெல்லாம் கட்டு வரணும், லேடிஸ்லாம் ஜென்ஸ்லாம் வேட்டி கட்டிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்களா, சரின்னு சொல்லிட்டு ஓடி போய் சாரியை மாமியார் சேலையை எடுத்து கட்டிட்டு ப்ளவுஸ் என் ப்ளவுஸை போட்டுட்டு வந்து தனித்திறவை முடிச்சாச்சு. இப்போ போய் நாங்கள் சாப்பிட போதும். ராசமா வந்து சாதம், பாகக்காய் புளிக்குழம்பு, அப்புறம் கேரட் பீன்ஸ் போட்டு சாம்பார், அப்புறம் வந்து அப்பளம், அப்புறம் என்ன வச்சுருந்தாங்க, முருங்கைக்கீரை எல்லாம் வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. என்னடா முருங்கைக்கீரை இல்லையா? சரி ஓகே. ஜஷிக்குட்டிக்கு வந்து கோழி குஞ்சு வாங்கியிருக்கோம்ல, அந்த கோழி குஞ்சுக்கும் அப்படியே அரிசி போட்டுட்டு ஜஷிக்குட்டிக்கும் சாப்பாடு விட்டுட்டு சாப்பிட போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்தையும் ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்ல முறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நாங்களும் சந்திக்கலாம். அண்டில் தென், டேக் கேர், பை பை.